ஓமன் நாட்டுடன் முன்னுரிமை அடிப்படையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வது குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்தியா ஓமன் கூட்டு வர்த்தக குழுவின் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய பியூஷ் கோயல், வளைகுடா ஒருங்கிணைப்பு கவுன்சிலுடன் விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்தியா ஆர்வமாக உள்ளதாகவும் இந்த கவுன்சிலில் ஓமன் முக்கிய உறுப்பினராக இருப்பதாகவும் கூறினார். இந்தியா ஓமன் இடையே 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நட்புறவு மற்றும் சகோதரத்துவம் இருந்து வந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு உயர்ந்தபட்ச அளவை எட்டவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தாா்.